Rotan satu. Rotan dua. Rotan tiga. என் தம்பி மேலேயே கை வச்சிட்டாங்கடா. விட்டுருவேன் அவங்களா, ஊருக்கு போய் இறங்கணும்னே இல்லை இருக்கு. தாய வச்சு ஒரு ரெண்டு. போய் இறங்கணும்னா எங்க வீட்டுக்கு போய் போன் பண்றா? நான் ஐபிக்கு ஊர் பக்கம்லாம் போறதா இல்ல. ஏன் நீ எங்க ஊருக்கு போனா அவங்க ஊர் வாங்கி சொல்லலாம்னு பயப்படுறியா? இல்லடா, மாப்பிள நான் சிங்கப்பூர்ல ஓவர் ஸ்டேல இருந்தது மட்டும்தான் எங்க ஊர் வாங்கியது தெரியும். நான் இங்க போலீஸ்ல பிடிப்பட்டது, ரோத்த வாங்கினது, மொட்டை அடிச்சது எவனுக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போறேன், சென்னைக்கு போய் இறங்கின உடனே ஒரு மேன்சன்ல தங்கி முடிய வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தானே ஊருக்கே போக போறேன். எங்க ஊர்லயே சிங்கப்பூர்ல ஓவர் ஸ்டே அடிச்சு ரோத்த வாங்காம இறங்குற மொதல் நானா தான் இருப்பேன். ஓ, ஊர்ல ஒரு லவ் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளைக்கா தானே? அதுக்கேதான். இந்த வாட்ஸ்அப் கீட்ஸ் அப்னு ஒன்னு வந்தது போதும், இந்த குட்டியால படுத்துற பாடு இருக்கே. அம்மா, அன்னைக்கு ஒரு பையன் மெசேஜ் அனுப்புனான்னு சொன்னல, அவன் அடிக்கடி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்க. அம்மா, என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நேரா போய் உங்க அப்பன்ட்ட காட்டிவிடு. அந்த ஆளுக்கா தெரிஞ்சுனா இங்க குடும்ப குடும்பம் எல்லாம் நடத்த முடியாது. அப்பா, எனக்கு ஒரு பையன் செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான்பா. யாரா அவன்? கூடாது, படிக்கிற புள்ளிக்கு செல்போன் எதுக்குன்னு சொன்னா கேட்கணும், இல்லைன்னா இப்படிதான் கண்டது கருமாந்திரம் கடாத்து எல்லாம் தான் வந்து தொலையும். சார், இந்த காலத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறது பெரிய விஷயமே இல்ல சார். எந்திரி சார். எந்திரி என்ன? Hi uncle, how are you? I think you just mistook our friendship. What? அப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ஏசாம சர்ப்ரைஸ் தப்பு இல்ல? தப்பு தான் சார், தப்பு தான் சார். டிசியே கொடு. நல்லா படிக்கிற பையன் சார். ஏய், நான் சொன்னது என் பொண்ணுக்கு. அவனே புதுசா ஒரு பாஸ்போர்ட்டையே ரெடி பண்ணி சிங்கப்பூர் கவர்மெண்ட் கண்ணிலேயே வரல விட்டு ஆட்டிட்டு வர்றானா? அவன் தான் பொட்டில இருந்ததெல்லாம் பொறுக்கில குடுத்துட்டான். ஏங்க, வெண்ணி தண்ணி போட்டிருக்கிறேன், போய் குளிங்க. ஆறி போயிட போகுது, போய் குளிங்கங்கிறேன். என்னமோ அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா நிம்மதியா இருக்கு. Oh, my God.
ஏமா ஏமா இப்ப நான் என்ன சொல்லிட்டே நளுரே நீ வெங்காயம் உரிச்சா கண்ணல தண்ணி வராம வேற என்ன வரும் தனியா உட்கார்ந்து அழுதா என்ன ஏதுன்னு கேப்பேன்னு வெங்காயம் உரிக்கிற சாக்குல அழுற நீ மா ஒரு புள்ள அம்மா கிட்ட எதையுமே மறைக்க முடியாது ஏயா நீ போலீஸ்ல புடிபட்டு தானே வந்த ஏயா அம்மா கிட்ட மறைச்ச மா ஏமா இது கேல் சிங்கப்பூர் ஜெயில என்ன நடந்து தெரியுமா அங்க சைனீஸ் காரல்ல ரோட்ட வாங்கனதுக்கு அப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு டேய் இனி சிங்கப்பூர் கேவனா ஓவர் ஸ்டேல வரீங்களாடா அப்படினு கேட்டா எல்லாரும் மைதியா உட்கார்ந்திருந்தாங்க நான் மட்டும் கைய தூக்குனே நீ மட்டும் ஏயா கைய தூக்குனே ஏமா நீயே சொல்லு இந்த உடம்ப பார்த்து சொல்லு மூணு ரோத்தலாம் இந்த உடம்பல தண்டுமா 300 ரூபாய் வாங்கனாலும் சும்மா கிர்னு உலுக்கிட்டு வந்துற மாட்டே அட போமா நீ வேற ஏய்யா செயில்ல என்ன செயினா போட்டு விட்டுவோ கவரிங் செயினு கருத்துற போகுது கழட்டி வச்சிட்டு போய்யா உனக்கு நக்கல்ல நல்லதா வருது அதுக்காக ஊர் புற நீயே போய் ஏன் பையன் ரோத்த வாங்கிருக்கான் ஏன் பையன் ரோத்த வாங்கிருக்கான் சொல்லிட்டு இருக்காத அப்புறம் ஊர்ல ஒரு புள்ள என்ன மதிக்காதே இது கூடவே ஊட்டில இருந்து வர வைக்கப்பட்ட நேரடி விற்பனையா சரி அதல விடு சாய்ந்தரம் லோட்டஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு போறோம் தாமரைய பாக்குறோம் எந்த ஸ்கூலுக்கு அந்த பொண்ணுக்கு டிசி வாங்கி விட்டாங்களே டிசி வாங்கியாச்சா எதுக்கு ஆமா மெல்லுகாரன் எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்றாம் பாரு ஏன்டா நீ பாக்குறதே ஏன்ட்ட முதல்ல பேச்ச கட்டணும் மாப்ள மாப்ள நம்ம ஊர்ல பிளஸ் 1 யாரால அந்த படிக்கிறா எதுக்குடா நமக்கு முந்தி தான் படுக்கும் அடுத்தவன முந்து விட்டு பழகவே இல்ல அப்ப சாமி மெல்லுகாரன் மேட்டல என்ன கொண்டு கோத்து விட்டுறாதரா பாரி நல்லா இருக்கியா நல்லா இருக்கதே ஆளு அடையாளமே தெரியல என்ன இந்த பக்கம் ஒண்ணுல மாப்ள பிளஸ் 1 படிக்கும்போதே பிளஸ் 2 படிக்கணும்னு ஆசை பண்றாப்ல தாமரை வர படிப்ப பாதியில நீ படிச்சா அத அந்த புத்தகத்தை வாங்கி மாப்ளை குடுக்கலாமேன்னு வந்தேன் நல்லா படிச்சிட்டு இருந்த படிப்ப இந்த மனுஷ பாதியில நிப்பாடி விட்டாருப்பா ஏ தாமரை தாமரை என்னம்மா வந்திருக்கு யாரன்னு பாத்தியா உன் புத்தகத்தலாம் எடுத்து வந்து இந்த சாவித்ரி மாவன்ட்ட கொடு அந்த பிள்ளையாவது படிக்கட்டும் வாங்கிட்டு போப்பா நீ வாடா வாங்க ஹலோ நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுமாப்ல நான் செட்டிங் பாஸ்போர்ட்ல வந்தேன் சீனா சைனீஸ்கார நம்ம ஃப்ரெண்டு தான் அத்திய கொச்சுக்கோ லாலுவக்க சிந்தவானா நான் உடனே காய் முன் பரி பரி சாய்ஸின் சரி சரி என்ன என்னது புரியலையா மலாய் மாப்ள மலாயே ஓ அதுக்கு அர்த்தமா ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம் நானும் ஓகே நிட்டேன் மாப்ள சிங்கப்பூர்ல ஒரு வீடு வச்சிருக்கிறது ஒண்ணுதான் இங்க ஒரு 7-8 மில்லி வச்சிருக்கிறது ஒண்ணுதான் அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன் ஆனா என்னால முடியல பட் யூ கேன் டு இட் மாப்ள மாப்ள செகண்ட் லைன்ல சைன காரண தான் வரா நான் தேங்க்ஸ் மாமா நான் நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவேன் மாமா நீ ஒன்னும் கிளிக்க வேணாம் அப்படே ஏண்டே ஸ்கூல்ல டிசி கொடுத்துட்டாங்களேங்கற கவலை கொஞ்சமா தான் மூஞ்சில இருக்க நீ வேறக்கா இப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்க என்னதே இப்பதான் சந்தோஷமா இருக்கியா நீ தான் மெச்சிக்கணும் எனக்கு படிப்பே ஏறாது எங்க பிரின்சிபால் இருக்கார்ல சென்னை வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிட போகுது சென்னை வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிட போகுதுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு நான் பயந்துகிட்டே இருந்தேன் நீயே யோசிச்சு பாரு ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் ஆகி நான் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா நல்ல வேளை எங்க அப்பாவே டிசி வாங்கிட்டாரு நான் தப்பிச்சிட்டேன் அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன் உன் போன கொஞ்சம் கூட ஹூ மக்கு பிளாஸ்டரியா என்ன மாப்ள சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்திருக்கிறியா மாமனை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறீங்களா மாமங்கள்லாம் சேர்ந்தானே எங்க கவனிக்கணும் மீண்டும் சிங்கப்பூர் தான் போறியலா இல்ல கன்னடா கன்னடாட்டு கிடக்குறாங்களா அந்த பக்கம் எதுவும் போறியலா
அதெல்லாம் எங்கேயும் போல மாமா. சைக்கிளை வாடகை விடுறாங்களே அதே மாதிரி பைக்கை வாடகை விடுற கடை ஒன்று வேலைக்கு வந்திருக்கு, அதை எடுத்து நடத்தலாம்னு இருக்கேன். பைக் கம்பெனியா? சூப்பர் பிசினஸ் மாப்பிள. நம்ம மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட ஒரு 5 பைக் வாடகைக்கு எடுத்து விட்டேன். என்னதான் பங்காளிகளா இருந்தாலும் பைக்கை கொடுத்தா தானே பத்திரிகையிலே கை வைக்கிறங்கிறாங்க. சைலன் வச்ச வண்டியில வரல மேடம். மேடம் சிங்கப்பூர்ல ரோத்த அடிக்கிற பெரம்ப குதிரை மூத்திரத்துல ஊற வச்சுதான் அடிப்பாங்க. இவனும் சொல்லாம போறான் போட்டு காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. பேச சொல்லு போன கரண்ட் அரைக்கணும், நெல் எப்போ வரும்? நெல் அரைக்கணும், கரண்ட் எப்போ வரும்? மில் அங்கிட்டு தானே இருக்கு, இங்கிட்டு வந்து கேக்குற. ஆமா அங்கிட்ட. ஆமா நீ ஏதோ செட்டிங் பாஸ்போர்ட்ல வந்தேங்கிறாங்களே. ஆமா இப்ப என்னத்தை சம்பாரிச்சு கிழிச்சுட்டோம்னு செட்டிங் பாஸ்போர்ட் வாங்கிட்டு விடியா? ஒரு ஒத்து செத்தி வாங்கின கதையை காணும், ஒரு ஓட்ட மாத்த முடியல, போலீஸ் பிடிக்கும் தெரியும், அங்கேயே கிடக்க வேண்டியதானே. நீ எல்லாம் உருப்புறதுக்கா? ஆமா உங்க அம்மா மில்லுக்கு தவிடல வரக்கூடாதுன்னு சொன்னியாம, இப்ப மட்டும் இல்ல 100 நாள் வேலைக்கு தானே போய்கிட்டு இருக்கு. ஆளப்பார் தாசலட்சுமி. பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ பறந்துருந்தா ஒன்னேதான் என் மகனு கட்டிருப்பேன்டியா ராசாத்தி. உங்களுக்கு எப்படி தெரியும்? பாத்துக்க, அவ்வளவுதான் அப்புறம் சொல்லிட்டேன். எவன் ஒரு குளத்துல எவன் முள்ளு கம்பி போடுறது, பிச்சு வீசுற எல்லாத்தையும். என்னமா
வேலை பார்த்து ஆளுங்க இருக்கலாம். ஆளாளுக்கு அஞ்சு அஞ்சு காடு போட்டு காசு எடுத்துக்கிறது. நான் கிளம்புறேன். ஹலோ, ஆ சாப்பாடு வந்துடுவேன். ஆ சரி சரி. ஏயா, உங்க ரெண்டு பேர்ல யாரியா பிரசிடென்ட், யாரியா கவுன்சிலரு? என்ன மூஞ்சு மூஞ்சு பாக்குறீங்க, உங்களுக்கே தெரியலையோ. ஐயா, அவங்க ஊரே உப்பு தண்ணி, உங்க குளத்தை விட்டா அவங்களுக்கு வழியே இல்லை. இப்ப மீனை வளர்க்குறேன், தீனி வைக்கிறேன்னு ஏயா டென்ஷன் பண்றீங்க? சரி சரி, அந்த ஊராங்க உங்க ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. போன போகுதுன்னு எஃப்ஐஆர் போட முட்டுறேன். யாரு மேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? யாரு மேல யாரு எஃப்ஐஆர் போடுறது? அவங்க எல்லாம் ஒரு ஊரு, அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாரையும் அரெஸ்ட் பண்ணந்த? போன போலீஸுக்கு எந்த கதை இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம கதை என்ன ஆகும்னு அந்த ஊராருக்கு பயம் இருந்தா? டேய் போலீஸ் பாஜா, அது ஒரு இப்ப நல்லா தொடச்சு விட்டு குளிக்கி தண்ணி வழியாடுங்க. இன்ஜின் கூட தண்ணி போச்சுன்னா அப்புறம் ஜீப் ஸ்டார்ட் ஆகாதுல்ல? என்ன பாக்குறீங்க, இந்த வயப்பாடி பேரலுக்கு கொழுப்பேரிப்பு கிடக்கு. இன்னைக்கு தீவனம் வைக்க கூடாதும்பா, அப்புறம் மீனே வளர்க்க கூடாதும்பா, குடிக்கிற தண்ணி லேட்டா இறங்கம்பா, அப்புறம் தண்ணியே இறக்க கூடாதும்பா. ஏன் குளமே என்னதும்பா? அந்த குளத்துக்கு அந்த பக்கம் போய் பாருங்க, ஒரு கண்டகல்லு கிடக்கும். அது வரைக்கும் எங்க ஊரு இல்ல. இவ்வளவு ஏன் எலெக்ஷன்ல எங்களை யாரும் எய்த்து நின்னது இல்ல, அண்ணா போஸ்ட் தான். ஏன் தெரியுமா, இந்த ஊரு எங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. இங்க பாரியா, இந்த ஊரு நாயம் உலக நாயெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உசுரோட இருக்கிற அன்னைக்கும் என் ஊருக்கு நல்லவனா இருந்துட்டு செத்து போயிடணும், அவ்வளவுதான். பிரசன்ட் என்ன வழக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார்? அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது தனிப்பட்ட விரோதம், ஆனா ஊரே சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது மாபோக்ரஸ். முதல்ல இந்த கம்ப்ளைண்ட் அவங்க உங்ககிட்ட கொடுத்துருக்க கூடாது, பிடபிள்யூ இருக்குல்ல அங்க கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? ஏன்னா எங்க கொடுத்தாலும் ஏடுபடாது. மில்லுக்காரு கிரிமினல் மைண்டியா, எப்படி பாயிண்ட் புடிச்சாரு பாத்தியா? ஆமாங்க சார், அந்த குளத்தை நான் ஏலம் எடுத்திருக்கேன். அதுல கிடக்குற பாசில இருந்து தாமரையில வரைக்கும் என் குத்தக எல்லா சரவும் என்கிட்ட இருக்கு. பாக்கணுமா? நல்லா போட்ஸ் ஆனால இருக்கீங்களே, போயிட்டு வா. ஏங்க வந்து சாப்பிடுங்க. ஏயா நீ வந்து சாப்பிடு வா. முத அவ சாப்பிட்டோம், அப்புறம் நான் வந்து சாப்பிடுறேன். நீ அப்புறம் சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், முத சாமி இலையில இருந்து ஒரு வாய் சாப்பிடு. ஏயா சாமி இலை சொத்து சாப்பிடாம சாப்பிடாது, ஒரு வாய் ஒரே ஒரு வாய். நிறுத்துங்க மேடம், இவ்வளவு வருஷமா எங்க கிளம்பிட்டீங்க? ஆமா, அன்னைக்கு என்ன சொன்ன? ரோத்த வாங்கினா புள்ள பொறக்காதா? பொறு பொறு பொறு. ஓகே, மல்லிப்பூ ஆளுமா ஒரு மார்க்கமா தான் இருக்கேன். ஏய் ஒன்னு பண்ணலாமா, நம்ம ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அட என்ன, நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன? ஏய் எந்த காலத்துல இருக்க நீ? பத்தே மாசம் தான் வா. இந்த இடம் வேற செமையா இருக்குல்ல. இன்னைக்கு வாடமா? சரி என்னைக்குன்னு சொல்லு. நீ பாரு இந்த பால் அவுட் ஆகல. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற புள்ள கிட்ட போய் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோ?
மில்லுக்காரும் பிரசிடண்ட் உன கையோட கூட்டு வர சொல்றாங்க எதுக்கு எல்லா வழக்கம் மாறும் இங்கே சொன்னா தெரியல வான வாட வீட்டுல கீட்டுல சொல்லிருப்பாளோ நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடியே வரேன் கையோட கூட்டு வர சொல்றாங்கங்கற சொல்லிட்டா இவங்க வயசுல எல்லாம் மாட்டு பொங்கன்னா நம்ம எல்லாம் அந்த இடத்த விட்டு நவுந்துருவோமா இந்த செட்டு பசங்க எல்லாம் இப்படி இருக்காங்க மேக்க சோளம் கிழக்க மாடு அவுத்து விடணும் அங்கிட்டு ஒரே கல்லு முள்ளுமா கிடக்கு கிரவுண்ட் பக்கம் பயல வேற இருந்தா கூட்டிட்டு வர சொன்ன நீ மட்டும் தரதியா சரி சரி கிரீடார சின்ன செட்டு பயலோட கூட்டு போய் சுத்தம் பண்ணு மாட்டி விடல ரூட் கிளியர் தாரு வீட்டு பக்கம் போய் அவட்டு ராஜலட்சுமி இருப்பா அவட்டு நான் சொன்னேன்னு சொல்லி 2000 ரூபாய் பணத்தை வாங்கி பொங்கல் வசூல் பண்றாங்களா அவகிட்ட கூடு தாமரே நான் தூக்கி வளர்த்த புள்ள நல்லா இருக்கியாமா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் மில்லு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க எங்கிட்டும் வேலைக்கு போக கூடாதுன்னா பட்டுக்கோட்டையில 12 ரூபாய்க்கு பிரியாணி விக்கிதாமே உங்க அம்மா சொன்னச்சு எங்க இத்தனோண்டு சோற வச்சு ஒரே ஒரு முனுக்கு கறிய வச்சு 12 ரூபா வாங்கிட்டாங்க என்ன 12 ரூபாய்க்கு பிரியாணியா 12 ரூபாயா அது 112 ரூபாய் 12 ரூபா சொன்னதுக்கே 3 நாள் தூங்கல 12 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தல தாமரை நம்பவே மாட்டேங்குது நீ சொல்லியா ஆமாங்க 12 ரூபாய்தான் வந்து இறங்கின உடனே சட்டைய கூட கழட்டல தாமரை எப்படி இருக்குன்னு தான் கேட்டான் சின்ன புள்ளையில இருந்து ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணுமா கிடந்தீங்கன்னா போனும் கிளம்புறேன் சரி சரி போயிட்டு வாடா தங்கம் என்னது அத்தைக்கு சுக்காவா காயமும் ஜாங்கிரிபு அரே அரே துக்காப்பாங்களி என்னது சாயாம்பு ஜாங்கிரிபுவா என்னடா சொல்ற மலாய் பகலி மலாய் ஓ ஆக்சுவலி உனக்கு மலாய் தெரியாது இல்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னோ உங்களுக்குள்ள இதெல்லாம் எப்படி நடந்துச்சு எங்க பாரு இப்போ அந்த புள்ளைக்கு மேல லவ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாகணும் அதுக்கு ஐடியா சொல்லு இதுபடி இங்க ஒரு ஸ்கூல்ல ஒருத்தன் எஸ்எம்சி அனுப்பிச்சு விட்டாங்கிறதுக்காக மில்லுக்காரன் போய் அந்த பயல மட்டும் இல்ல மாத்தியாரையும் சேர்த்து அடிச்சவன் தெரியுமில்ல லூட்டஸ் கிட்ட போன்ல இல்ல நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற இங்க ஐடியா எல்லாம் நிறைய இருக்கு ஆனா இந்த விஷயத்துக்கு நான் சொல்ல மாட்டேன் ஐடியாவை நான் சொல்றேன் வா ஒரு போன் வாங்கத்தான் போறேன் அந்த போன் அந்த புள்ள கிட்ட கொடுக்கத்தான் போறேன் அந்த புள்ள வாங்கி மறைக்கத்தான் போகுது மறைச்ச ஒட்டிக்குச்சு
மறைச்சா புட்டுக்குச்ச. ஏயா எங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிற? குளிக்க போறேன். பார்த்த தெரியல. குளிக்க போறியா? என் வயசுக்கு பவுடர் அடிச்சுட்டு குளிக்க போறத இப்பதாயா பாக்குறேன். தனியா வருவான் பார்த்தா ஜனவரி எப்படி ஜனவரியில பிறந்துச்சு? ஏய் என்னடி சொல்ற? அப்ப பரிசத்துக்கும் மேரேஜ்க்கும் நடுவுல உனக்கும் அத்தானுக்கும் சம்திங் ஏதோ நடந்திருக்கு. ஆமா பெருசா ஏதோ கண்டுபிடிச்சிட்டா. போடி அப்ப சொல்லுக்கா என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லு ப்ளீஸ் சொல்லு 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 வேற அக்கா சொல்லு. குடத்தடியில பாத்தத எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்தானா கொத்தான் போன் பண்ணாரா? நானும் என்னடா எடுத்தா உடனே கிளம்பி பம்ப் செட்டுக்கு வானாரு. இங்கதான் என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா. குடிக்கிற மூடே போச்சு. போன தான் குடுக்க முடியல. அட்லீஸ்ட் குளிக்கிறதையாவது பாக்கலாம்னு நினைச்சா அதுவும் நடக்கல. ரெண்டு பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தாளுங்க. எவ்வளவு விஷயம் வெளியில வருது. இவளுக்கு கூட்டணி முட்டை போட்டாளுங்க. குடியிருக்க முடியாது போல. ஐயோ எப்படியும் கன்னி பொங்கலுக்கு வரவில்ல. இப்ப அடுத்த போட்டி என்னன்னா திருமணமான பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்து. ஏ மாப்ள பைக் போறா எங்கடா அங்க போற? போன் குடுக்க. நீ அங்க எல்லாம் போவேணா. நீ இங்கே மைக்கல தாமர வந்து போன வாங்கிட்டு போ. நம்ம ராத்திரி ராத்திரி லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லு. அப்புறம் இங்க கன்னிமங்கல் நடக்காது. மில்லுகாரனுக்கு தெரிஞ்சு தனியா அவன் ஒரு பொங்கல் ஒண்ணு. நீ மட்டும் தனியா தெரியற மாதிரி காமெடி மட்டும் பண்ற. அப்பதான் இந்த பொண்ணு எல்லாம் சிரிக்கும் லவ் பண்ணும். எப்ப பார்த்தா சீக்கிரம் போனும்ல அதெல்லாம் பீச்சு ஆளுவா. இல்லாட்டி நீயும் துணைக்குப்பா. மைக்கெல்லாம் தட்டினாடா சிரிப்ப. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி எப்படி பார்த்தாலும் 8 மாசம் தான் வருது. தாமர நம்ம ரெண்டு பேரும் தானடி பேசிட்டு இருந்தோம். அவனுக்கு எப்படி தெரியும்? சத்தியமா நான் யார்ட்டயும் சொல்லலக்கா. இவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. தாமர அவ என்னடி சொல்லிட்டு இருக்கா? நீங்க ஏன்டி சண்டை போடுறீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா. அத்தானும் அக்காவும் பம்பு செட்ல. ஏய் வாங்க 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 சோட பண்ணி நடந்து ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கடி போ. பாரு உன அலௌன்ஸ் பண்ண இல்லனா மைக்க ஏன்ட கூடு. நம்ம பிரசிடண்ட் வராரு. வாங்க 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 தலைவர் வாங்க. இந்த ஸ்கூல் இருக்க எல்லா இடமும் நம்ம பிரசிடண்ட் ஊருக்கு இலவசமா கொடுத்தது. அது இந்த கிராமம் என்னைக்கும் மறக்காது. நம்ம தாமரை நிக்குது. அதைய போட்டுல ஜெயிக்க போகுது. யோ மில்லுகார என்னையாது உன் பொண்ணு பாட்டில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றல. பாவடி எடுத்து நல்லா சொருகு. சேர்த்து வை. சேர்த்து வை. மெதுவாள் மெதுவாள்
சொன்ன மாதிரி தான் ஜெயிக்க வச்சு விட்டார. அப்புறம் என்ன சொல்றீ? ஏடா சத்யா, குளுக்கோஸ் கைமா போயிட்டு இருக்க. பொம்பளை பிள்ளைல சைக்கிள் மிதிக்குதுன்னா அதான் குளுக்கோஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன். காலையில இருந்து பசங்களும் தான் சைக்கிள் மிதிச்சானுங்க. ஒரு ரூபாய் கூட குளுக்கோஸ் கொண்டு போல. பொம்பளை என்னவனா அவவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. மாப்பிளே சைக்கிள் கொண்டு போண்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க வாட. இந்த புடுற என்னது எச்சிடி கையை கொடு. எதுக்கு? அந்த டிக்கெட்லாம் இப்போ வந்து சேராது. இங்கே ஒரு டிக்கெட் தான் இருக்கு. அப்படி ஃபர்ஸ்ட் டைக்கி விட்டுறேன். வேணாம் வேணாம். ஏ கை கொடு. வேண்டாங்கறல்ல. அட கூடுறேங்க. டிஸ்டன்ஸ் விட்டு ஜெயிச்சு விட்டா தாமரை. எனக்கு தலையெல்லாம் சுத்துது, மயக்கம் மயக்கமா வருது. தண்ணி கொடுங்க. அஸ்து வந்ததே கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கு. ரெண்டாவது வந்துட்டு நாண்டு நாண்டு விழுகுறேன். ஏய் ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கடா. என்ன தச்சே, எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என்ன ஏன் செகண்ட் வர வச்சு, தாமரை ஏன் ஃபர்ஸ்ட் வர வச்ச? தச்சி கூட லவ் மேரேஜ் தானே, இது போதும். ஏன் தச்சி, நீ கூட லவ் மேரேஜ் தானே? அந்த கருமத்தை ஏன் பண்ணி தொலைச்சேன்னு நானே கடுப்புல இருக்கேன். வேண்டாம், கேக்குறதுக்கு மட்டும் பதில சொல்லு. என்ன ஏன் செகண்ட் வர வச்சு, அவளை ஏன் ஃபர்ஸ்ட் ஆக்குன? அது ஏன் கேக்குற? அது என்னன்னா, நானே சொல்றேன். அவ மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு குடம் தூக்கிட்டு போனோம், நான் மட்டும் செகண்ட் பிரைஸ் வாங்கி சோப்பு டப்பா தூக்கிட்டு போனுமா? ஏன் தாச்சி, உன் பிரச்சனையே சொப்பு குடம் தானா? நீ போ தாச்சி, நீ வீட்டுக்கு போறக்குள்ள உன் வீட்டுல சொப்பு குடம் இருக்கும். அட போன, என் பிரச்சனை தெரியாம வேடிக்கை பாத்துச்சு. மீண்டும் வந்துரு, இந்திர போறா. மூன்றாம் இடம் நிகிதா. அடுத்து பெண்களுக்கான சைக்கிள் ரேஸ் போட்டில ஃபர்ஸ்ட் பிரைஸ் நம்ம மில்லுகாரிட்ட தாமரை. தாமரை நீதான் போ. தாமரை
இனி வரும் பரிசுகளை நமது ஒன்றிய குழு உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா தியாகராஜன் அவர்களை வணக்கமாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லதான் வாங்கிருக்கீங்க, தேடி வந்திருக்கு, சந்தோஷமா வச்சு. இரண்டாம் இடம் அஞ்சு. பாரு, எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்க. அவ்ளோதான். போனா போதுன்னு உனக்கு 10 மினிட்ஸ் டைம் தரேன். மில்லுக்கு வர. போன வாங்குற, போயிட்டே இருக்க. என்ன? புரியதா? ஓகே. அப்போ இத்தனை எனக்கு டேக்க கொடுத்திருக்க நீ? ஏ லூசு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிக்காம வந்து வந்து கிண்டல் பண்ணுவாளா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்டா. அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட மறைச்ச? மறைக்காம ஒரு பொண்ணு கண்டுக்காம போனா மச்சி அது ஓவர் பில்டப்டா அப்படிமீங்க. ஒரு பொண்ணு கொஞ்சம் சிரிச்சு பேசினா மச்சி அதை முடிச்சிட்டேன்டா அப்படிமீங்க. பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். நீ என்ன விட்டு பிடிச்ச? நான் எப்படி உன்னை விடாம பிடிச்சேன்? கடவுள காட்டின லோட்டஸ், ஐ லவ் யூ. லோட்டஸ், ஐ லவ் யூ. இப்போ அச்சி சொல்ல ரோத்த வாங்கினது உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ ஐயோ, ஓவர் ஸ்டேல இருந்தா ரோத்தா வாங்கிட்டு தானே வருவாங்க. நான் சும்மா போட்டு வாங்கினேன், நீயே ஒளரிட்ட. அலங்கர குலங்கர ஒரு ஆசை நெஞ்சில, அதுங்கர இதுங்கர ஒண்ணும் பேச தோணல. வாங்க உட்காருங்க சாமி. என்ன அட்வான்ஸ் கொண்டு வந்துருக்கீங்களா? நூறா? என்னங்க சிங்கப்பூர்ல எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆளு மச்சான் தான். ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான், அவன் வீட்லயே தங்க வச்சு அவன் கம்பெனிலே வேலை வாங்கி கொடுத்தான். எங்க பத்தி பேச வரான்? ஆர்டர் பண்ணி முடிஞ்சா? முடிஞ்சுன்னா சொல்ல வேண்டியதானே. ஏ தண்ணியில ஏதோ விழுந்துச்சு பாரு. அது ஒண்ணும் இல்லனே, தேத்தாங்கொட்டைதான். அது உப்ப உறிஞ்சிப்படும். உப்பு உறிஞ்சிருமா? அதான் சொல்லியிருக்கேன்லடா, தேத்தாங்கொட்டை போட்டிருக்கு, கறிக்காது குடி. லேசா கறிக்குது இல்லனே? இல்லம்மா. ஏடி எங்க ரெண்டு சாப்பாடு போடு. ஏண்டா தம்பி, நம்ம வீட்ல எல்லாமா சாப்பிட போகுது? ஹோட்டல் கீட்டல்ல கூட்டிட்டு போய் நல்ல சாப்பாடை வாங்கி குடுறா. அட ஏமா அப்படி சொல்றீங்க, நான் இங்க இருந்து சாப்பிட்டு தான் போவேன். அதுக்கு இல்லடி ராசா, என் தங்கத்துக்கு இல்லாத சாப்பாடா? உப்பு தண்ணியில சோறாக்குறதுனால சோறு கொஞ்சம் மஞ்சளா இருக்கும், அதான் சொன்னேன். ஏமா சிந்து கல்யாணம் பண்ணல? பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் வந்து இங்க மாட்டிக்கிட்டது பார்த்தாதா ஊரே ஒரே உப்பு தண்ணி. எவனும் பொண்ணும் கொடுக்க மாட்டறாங்க, பொண்ணும் எடுக்க மாட்டறாங்க. அத ஏன்பா கேக்குற? உங்க ஊர் குளம் எங்க ஊர் பக்கத்துல இருக்குல, அந்த தண்ணிய சுத்தப்படுத்தி குடிக்க எங்க ஊர் எலவாட்டு பயல்களா சேர்ந்து வீட்டு வீட்டுக்கு காசை வசூல் பண்ணி என்ன வாட்டர் பிட்ட அது வாய்க்குள்ள கூட நுழைய மாட்டதுப்பா. அந்த மிஷினை வாங்கி அந்த ஊருக்கு பைப்பு போட்டாங்க, நல்ல தண்ணியத்தான் வந்துச்சு, குடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் உங்க ஊரு மில்லுக்காரு இல்ல, மில்லுக்காரு அவரு மீன் வளர்க்கறேன்னு சொல்லி கண்டது கடுதையெல்லாம் வீம்புக்குன்னே கொண்டு வந்து கொட்டி தண்ணிய வாயிலேயே வைக்க முடியலப்பா. போடுறா மாப்பிள்ள.
ஐயோ எல்லாரும் கேட்டுக்கிறீங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு நம்ம ஊர் ஏரி குளம் எல்லாம் புளியந்தோப்புல ஏலம் விட போறோம் புளியந்தோப்புல எல்லாரும் வந்து கலந்துக்கிறீங்க ஏயா சாப்பிடாம எங்க போயிட்ட ஒண்ணு இல்ல அந்த பைக் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன்ல அத திரும்ப வாங்கிட்டேன் ஏயா திரும்ப வாங்குனே இல்ல அந்த எல்லை குளத்தை ஏலம் எடுக்கலாம் தோணுச்சு அத அந்த குளம் நம்ம கிட்ட இருந்தா அந்த ஊர்க்காரங்க குடிக்க தனி பிரச்சனை இருக்காதுல ஊரே உப்பு தண்ணி குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேக்குறது அந்த ஊர் குரிமை இருக்கு ஆனா குடிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்க்காரனுக்கு குரிமை இல்ல இந்த பணத்தை அப்பா போட்டா கிட்ட வச்சு எடுத்துட்டு போயா குத்தகை முடிஞ்சது இந்த வருஷத்துல இருந்து 7 வருஷ குத்தகை முதல்ல எல்ல கூட ஏலம் குறைஞ்சபட்ச தொகை 50000 ரூபாய் 50100 உங்க பேரு பா பாரி பாரி 50100 ரூபாய் கேட்டிருக்காரு அடுத்து கேக்குறவங்க கேக்கலாம் 50100 பாரி எல்ல குலத்தை 50100 ரூபாய் கேட்டிருக்காரு மேல கேக்குறவங்க கேக்கலாம் 1 லட்சம் ரூபாய் மில்லுக்காரரு 1 லட்சம் ரூபாய் 1,100 1,100 பாரி 1,100 ரூபாய் கேட்டிருக்காரு 2 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு மில்லுக்காரர் கேட்டிருக்காரு 2,100 சரியான போட்டி மில்லுக்காரருக்கும் பாரிக்கும் 2,100 ரூபாய்க்கு பாரி கேட்டிருக்காரு 4 லட்சம் ரூபாய் 4 லட்சம் எப்பா மில்லுக்காரர் 4 லட்சம் ரூபாய்க்கு 4,100 சொல்ல கூட வர மாட்டீங்களாப்பா பாரி 4,100 பாரி 4,100 ரூபாய்க்கு கேட்டிருக்காரு 4,100 ஒரு தரம் கேக்குறவங்க கேக்கலாம் 4,100 ரெண்டு தரம் ஏய் 8 லட்சம் 8 லட்சம் ரூபாய் மில்லுக்காரர் 8 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு என்ன பாரி கேக்குறீங்களா முதல் தரம் 8 லட்சம் ரூபாய் மில்லுக்காரர் ரெண்டாம் தரம் 8 லட்சம் ரூபாய் மூணாம் தரம் 8 லட்சம் ரூபாய்க்கு எல்லக்குளம் மில்லுக்காரருக்கு ஏலமிடப்பட்டது ஏய் நான் சொல்றத கேளு ஊர்ல எல்லக்குளம் ஏலம் நடந்துட்டு இருக்கா எப்படியான எடுக்கலாம் ட்ரை பண்ண முக்கியடா நீ என்ன பண்ற உடனே உங்க ஊர் பிரசிடென்ட் அழைச்சிட்டு வா அழைச்சிட்டு வந்து குளம் என்ன ரேட் போயிருக்கோ அதை விட கூட வச்சு உங்க கிராமத்துக்கு பணத்தை கட்டிடுறோம் குளத்தை மட்டும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பேசுங்கடா டே மாப்ள கூட்டம் கலையறதுக்குள்ளார வந்துருங்கடா சரியா சரி 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 நான் வச்சிடுறேன் ஏ மச்சி இப்ப அவங்களுக்காக தான் நகையெல்லாம் அடகு வச்சு ஏலம் எடுக்க வந்தியாடா ஆமாண்டா இங்க பாரு சொன்னா கேளு நம்ம ஊராங்களை பத்தி தெரியாது இது தேவையில்லாத பிரச்சனை மில்லுக்காரரு 26,000 ரூபாய் கேட்டிருக்காரு 26,000 ரூபாய் ரெண்டாம் தரம் 26,000 ரூபாய் மூணாம் தரம் 26,000 ரூபாய்க்கு கூடாங்குளம் மில்லுக்காரருக்கு ஏலமிடப்பட்டது ஏய் நில்லு ஒரு ஊர் ஏலத்துல ஒரு ஊரை இங்க கலந்து கூடாது தெரியாத ஏலம் கேட்டு வரலங்க உங்க பிரசிடென்ட் பாத்துட்டு போறதா வந்திருக்கோம் ஏய் அப்படி ஓரமா நில்லு ஏலத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன் வந்திருக்கிறதே ஏலம் விஷயமா தாங்க ஏய் வாங்கப்பா குளம் ஏறி குடிக்கிறதுக்கு தண்ணி கண்ணி இல்லைன்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உப்பு தண்ணி எடுத்து எங்கள் தலைமையில் ஊற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறேன் பாருங்க அந்த முட்டைப்பய கடவுள் உங்களுக்கு தெரியாது இல்லை அந்த குளத்து தண்ணியை விட்டால் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு தண்ணி இல்லைன்னு அதுக்காக உங்கள் ஊரால் நான் ஒன்றும் குறைச்சலும் வரல உங்கள் ஊரில் அந்த குளம் என்ன ரேட்டுக்கு ஏலம் போயிருக்கோ அதோட முன்ன பின்ன வச்சு நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அதை நான் கட்டிப்படுறோம் அந்த குளத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் தயவுசெய்து எல்லாரும் உதவி பண்ணுங்க குளத்தை ஏலம் எடுத்துருக்கிறது நான் ரசீதையும் பொண்டாட்டி பேர்ல போடுங்க ஏங்க அவர் உங்கள்ட்ட பேசலங்க பிரச்சனை கிட்ட பேசிட்டு இருக்காரு ஏய் நான் மில்லுகாரத்தை கை நீட்டி பேசுற ஏய் இறா ஏண்டா ஏமேலே கமெண்ட் கொடுத்துட்டு ஏன் ஊருக்கே வந்து ஏங்கிட்ட பேசி குளத்தை வாங்கிட்டு போடுவீங்க அது நான் உசுரோட இருக்கும் தண்ணி நடக்காது குளத்தை நீங்க யாரோ எடுத்து எடுங்க ஆனா மீனை நீங்க பிடிக்கிறீங்களா இல்ல நாங்க பிடிக்கலாம் பாத்துருவோம் ஏய் வாடா வாங்க ஏய் நில்லு மீனை பிடிச்சு பிடிச்சா ஏய் என்ன பண்ற பேசுறது தெரியல கை வாங்க போடுங்க
வளைச்சு கொடுங்க போடா டேய் இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லதான் ஆகணும் ஐயா நில்லுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் இதாயா பதிலே ஐயா இதுக்கு நைட் புதுக்கோட்டை போறதுக்கு முன்னாடி கோலத்தை சுத்தி அவங்க போட்டுக்கிற வேலைய பிச்சு எறிடும் இது கோலம் என்னோடது கோலத்தை சுத்தி நான் முழுங்க போய் போடுறியா இது எவன் அடி எடுத்து வைக்கான்னு பாக்குறேன் பிரச்சனைன்னு இருந்தாதான் முடிவுன்னு வரும் ஆரம்பிச்சது அவங்க முடிக்கப்படுறது நாம என்னடா சொல்ற மில்லுக்காரன் இந்த பிரச்சனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா நம்ம பிள்ளைய காலத்திலேயாவது நல்ல தண்ணி குடிக்கட்டும்டா ஏய் அவசரப்படாதீங்கடா ஏய் நீ சொல்றத நான் கேட்டலடா இப்ப நான் சொல்ற நீ கேளு யாரா போன்ல அவன்டா நெடுங்காட்ல இருந்து ஃப்ரெண்ட் பேசுறான் போதும் போதும் அவர் கிழிச்சு சொல்றதெல்லாம் பட்டா மள்ளம் பத்தாதமா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டான்டா பேசாம இருந்தவங்கள நான் தாண்ட தேவையில்லாம கிளப்பி விட்டேன் பிரசன்ட் மில்லுக்காரன் ஏலத்துல நைட்டு புதுக்கோட்டை போறேன் சொன்னாங்கல்ல போவாங்க ஆனா திரும்ப மாட்டாங்க ஏய் அந்த ஊராங்கில தெரிஞ்சா நம்ம ஊர் சும்மா விட்டுறாங்களா அதுக்கு இப்படி கிட்ட சாவ சொல்றியா ஏய் நானும் ரெடிதாடா ஆனா யார் பண்ணாங்கன்னு தெரியாம பண்ணணும் தெரியணும் நாம தான் பண்ணணும் ரெண்டு பேருக்கும் தெரியணும் ஆனா அந்த ஊராங்கில தெரியக்கூடாது புதுசா நல்ல புத்தகம் மாதிரி இருக்க அக்கா ஒரு கிலோ அஞ்சு ரூபா ஒரு ரூபா கூட வச்சு ஆறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் ஆமா உன்கிட்ட வாங்கிதான் மூட்டை கட்ட போக போறேன் சரி டீ பத்த இது போற கிடக்கு அப்படியே திரும்பி நில்லு திரும்பி நில்றா திரும்பி பார்க்காம அப்படியே போயிரு என் பொண்ணையும் சேர்த்து சொல்றல திரும்பி பார்க்காம போடாங்கற இது ஒரு பெரிய மனுஷனா நான் உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இப்போ திரும்பி நிக்கிறது எந்த நிலைமையிலையும் உங்க பொண்ணை விட்டு போக மாட்டேன்றதுக்காக ஏடா என் வீட்டுல தவிடல சிறுக்கியோட மவன் என் மருமவனா இன்னொரு தடவை எங்க அம்மாவை சிறுக்கி இருக்கேன்னு சொன்ன மூஞ்சி மோக்கரெல்லாம் ஒட்டச்சிருவேன்
அந்த பையலை இப்ப என்ன பண்ணாலும் அது என் பொண்ணு மான பிரச்சனை தான் வந்து நிற்கும். அதுக்காக உன்னை சும்மா விட்டுற மாட்டேன். பெசன்ட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. இதை முன்னாடியே சொல்லிக்கலாம்லையா? சரி சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ வாக்கி தண்ணி கொடுக்காதவன் விக்கி விக்கி தாண்டா சாகணும். யார் அடி? இந்த மேல வர பாருன. விதி எழுதி அதே கொலை பிரச்சனை இல்ல, அவனே சாகணும்னு நான் எழுதிட்டேன். கலவரத்தோட கலவரமா அவன் கதையை சேர்த்து முடிச்சிருங்க. விடியும் போது அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு பிரசிடண்ட பாக்க பிரசிடண்ட பொண்டாட்டி கூட வேற யாரெல்லாம்டா போனது? சத்தி போன எடுக்காங்கறான். என்னடா ஏத்த ஹாஸ்பிடல் நெருங்கி இருப்பீங்களா? நெருங்கியா? இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்கு சொல்லு. போய் சேரதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும். போய் இறங்க அப்புறம் போன் பண்ணடா. எங்க அப்பா உன்ட்ட என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? என் பொண்ண விட்டு ஓடி கேனாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லப் போறேன்? அந்த மில்ல என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க, திரும்பி பார்க்காம போய் கிட்டே இருக்கேன்னு சொன்னே. உனக்கு எப்ப போய் விளையாடுறதுனே தெரியாது. எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? எங்க வீட்ல என்னென்னமோ நடக்குது. என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன எங்கயோ கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்ல வச்சிட போறாங்க. ஆமா, அப்படியே உலகம் பூரா உங்களுக்கு சொந்தம். அப்படியே கொண்டு போய் வச்சா கூட கண்டே பிடிக்க முடியாது பாரு. என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கேன்? நான் கூட சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பாரு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், நமக்கு முந்தி தான் பழக்கம், அடுத்தவன முந்த விட்டு பழக்கமே இல்ல. நீ என்ன பண்ற? நாளைக்கு ஸ்கூல் டிஷி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 3 கூட ஒரு 1,00,000 ரூபாய் பணம் எடுத்து வச்சுக்க. ஆமா, பணம் எதுக்கு? பின்ன வரதட்சணை இல்லாமையா கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஏய், இத பார், நாளைக்கு காலைல எனக்கும் உனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அதுக்கப்புறம் கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோட கொந்தானே, உச்சாணி கொம்பேத்தி என்ன உக்கார வச்சானே, ஒரு நெல்லு குழந்த ஒளிய வச்ச பூமியா உசரா வரக்க வச்ச, ஒரு நெல்லு குழந்த ஒளிய வச்ச பூமியா உசரா பறக்க வச்ச, சிரிக்கிறன சர்
உச்சாணி கொம்பே தீ என்ன உக்கார வச்சாள ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச உவியா உசுர பறக்க வச்ச சிரிக்கிறனே செதகிறனே உன்னோட நினப்பால நம்ம கனவை சேர்த்து செலவழிக்க சொல்லி வச்ச மனசுக்கிட்ட ஒரு கோடி சன்மோ ஒன்னு சேர்ந்து வாழணும் மண் மேல ஓ மூச்சு காத்து நெஞ்ச தொட்டு போகுது பூ போல ஒரு கடுகோ எண்ணையோ போல காதல் சோடி இல்லையடி ரெண்டு ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்னு கொதிக்கும் ஒன்னு வெடிக்கும் காதல் இது தாண்டி கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோட கொன்னான உச்சாணி கொம்பத்தி என்ன உக்கார வச்சாள ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச உமியா உசுர பறக்க வச்ச ஒரு அவசர செய்தி குளத்து பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு வயல்பாடிக்காரங்க புதுக்கோட்டை போன வழியில நம்ம ஊர் பிரசிடண்ட பிளான் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாங்க அவரு உயிர் உழைக்க மாட்டாரா அதனால இதுக்கு மேல அவங்களை குடிய விட்டா சரிபட்டு வராது வீட்டுக்கு ஒரு ஆளு ஆயுதத்தோட உடனடியா வந்து டிராக்டர்ல ஏறுங்க வர முடியாதவங்க ஆயுதத்தோட புளியந்தோப்புல வந்து அசப்பலாயிருங்க போய் சேர்ந்திருப்ப அப்படியா என்னடா யாரோ போன மாதிரி இருந்துச்சா அதெல்லாம் யாரும் இல்ல துண்ட சுத்துற எதுக்கு அழுவுற நீ நான் வீட்டுதான் வர நீ தொங்க போற எந்த சண்டை உமக்கு போவோம் வீட்டுக்கு வரியா இல்லையா ஏமா நான் தான் சொல்றேன்ல நான் வீட்டுக்குதான் வர நீ வெய்மா என்னடா இவனுங்க போய் இறங்கினா அந்த ஊரே இருக்காதேடா டேய் ஏதாவது பண்ணி எப்பயாவது இதை நிறுத்தி ஆகணும்டா உன் ஃப்ரெண்டு ஒரு ஆளுக்காக வேண்டி அந்த ஊருக்கே சப்போர்ட் பண்றியா அவன் ஒரு ஆளுக்காக வேண்டி ஊரே பயிற்சிக்க முடியாதியா என்னது ஒரு ஆள் காண்டியா
உனக்கு என்னடா தெரியும்? அது கொடுமைய கண்ணால பார்த்த வேண்டாம். எங்க என்னாச்சு? ஆறு வயசு தான் ஆகுது. நீர்த்தாரையில கல் இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா செத்துட்டான். செத்துட்டானா? என்னங்க சொல்றீங்க? உப்பு தண்ணி குடிச்சு உப்பு தண்ணி குடிச்சு இந்த ஊர்ல எல்லாருக்கும் கிட்டில கல் இருக்கு. திடீர்னு வயித்து வலிம்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனா கல் இருக்கு கில் இருக்கும்பாங்க. ஊர்ல எல்லாரும் கூலி வேலை செய்யறவங்க. அத்தனை லட்சம் கூட இத்தனை லட்சம் கூடனு எங்க போறது? இந்த உப்பு தண்ணி குடிக்காம இருந்தா எங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து? தம்பி யாரடா பாப்போ? தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, வேலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. ஆறிருக்கும் பக்கத்தில ஊரு உருவானுச்சு, வரலாறு சொல்லுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. நிலாவுல தண்ணீரு இருக்கான்னு தேடுறோம், இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இப்ப என்ன பண்ண போற? ஏ மண்ணுங்க எடுத்துடா. இப்ப யார கேட்டியா அனௌன்ஸ் விட்டு ஊரெல்லாம் கூட்டி வச்சிட்டு இருக்கிறீங்க? யார கேக்கணும்? யார கேக்கணுங்கிற? இப்ப எதுக்கு ஆவேசப்படுறிய? பிரசிடண்ட் அடிச்சு விட்டாங்க, பாக்குறதுக்கு ஆளு போயிருக்கு. போனவங்க பாத்துட்டு போன் பண்ணி சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஊரை ஒட்டி ஒரு முடிவு பண்ணுவோம். பிரசிடண்ட் சாவு கிடக்குறாரு, அந்த ஊருக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்றியா? ஏய் இப்ப என்ன இனிமேல அந்த ஊருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஆட்டிங்க. ஏலகக்க வந்தப்பவே வந்தவங்களை பூரா பிடிச்சு மரத்துக்கு மரத்து கட்டி வச்சிருந்தா, இன்னைக்கு பிரசிடண்ட் மேல கை வச்சிருப்பாயில? இன்னைக்கு பிரசிடண்ட் மேலே கை வச்சுட்டாங்க, நாளை வர போறவங்க எல்லாம் கை வைப்பான். வாங்கிட்டு இருப்போமா? அந்த குளத்தை தூத்து விட்டு கருவமில் வச்சால வைக்கலாமே தவிர, அந்த ஊருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. மிலிட்டரி இருக்காருல்ல, ஆளுகாலும் பேசிட்டு இருக்கீங்க. யாரும் பைக்கு வண்டி இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. எல்லாரும் குறுக்க நடந்துதான் போற. குறுக்க தான் தண்ணி கிடைக்க? ஏய் மோளம் கட்டா ஜலகுதான் தண்ணி கிடைக்குது. கடைசி ஷிப்ட் டிராக்டர் வந்த உடனே எல்லாரும் கிளம்புறோம். யாரு கிடப்ப போன் பண்ண? வயல்பாடியில ஃப்ரெண்டு கிடா, போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவசரப்பட்டு யாரும் அவனை இங்கே கை வச்சிடாது, அங்க வச்சுதான் க்ளோஸ் பண்ணணும். அத நம்ம ஊரை இங்க யாரும் பாத்துடக்கூடாது. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம். கடைசிட்டு ஆளும் வந்துருச்சா? கிளம்ப போறீங்களா? இப்ப எல்லா தெருல இருந்து ஆள் வந்துருச்சா? நடுத்தர் மட்டும் தான் வரவருச்சு, அதுவும் வந்துருச்சு. கிளம்புவோமா? கிளம்புவோம். கிளம்புங்க. யாரும் கிளம்பாதீங்க. என்னடா சொல்ற? அந்த ஊரை அடிக்க போகும்போது கையில துப்பாக்கி இருந்தா நல்லா இருக்குமே. எனக்கு தெரிஞ்ச நடிக்க உனக்கு போன் போட்டேன். ஏற்கனவே வயல்பாடிக்காரங்க வந்து வாங்கி போயிட்டாங்க. அவங்க ஏதோ பெருசா பிளான் போடுறாங்க. நம்ம அசால்ட்ட போய் அடி வாங்கிட கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? கையில அருவாளும் கம்பும் தான். பாதி பேர் கிட்ட அது கூட இல்ல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம அடிக்க போறோமா இல்ல அடி வாங்க போறோமா? யாரு அவங்க? நம்மள அடிச்சிருவாங்க. தம்பி அடிக்க மாட்டாங்க, சுடுவாங்க.
பெரிய துப்பாக்கி. துப்பாக்கில எத்தனை பேரடா சுடுவான்? அவன் துப்பாக்கினா நான் நாட்டு வெடிகுண்டு. டேய் இங்க வாடா, நேர வடசேரிக்கு போ. நான் சொன்னேன் சொல்லு, எவ்வளவு நாட்டு வெடிகுண்டு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டி. என்ன மாப்பிள்ள பயந்துட்டீங்களா? ஹலோ, எங்க இருக்க நீ? சொல்லு, புரிய இருக்கேன். இல்ல, ரமேஷ் அண்ணனும் செல்வராஜ் சித்தப்பாவும் அங்க நிக்கிறவளா? என்ன ஒண்ணும் இல்ல, நீ விட்டுட்டு போனல. மில்லுக்குள்ள ரெண்டு பேரும் அருவா தீட்டிக்கிட்டே உன் பேரை சொல்லி என்னமோ பேசிட்டு இருந்தவ. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா, உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ ஒருத்தன் போலன்னா தெரியவா போகுது? என்ன ப்ளீஸ் டா, நீ போகாத. சரி, அதான் சொல்லிட்டேல, போல. நீ போன வை. எவ்வளவு நேரமா பெட்ரோல் பம்ப் தயார் பண்றீங்க? யோ, தெரியலையா? போய் வயல்பாடி அவங்களுக்குள்ள பழையபடி குளத்து தவறாராம். ஊரே கிளம்பி நிக்கதான். அதான் பா, என்ன பண்றதுன்னு தெரியல. டைம் வேற டைமா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, சொல்லுங்க சார். ஊர்ல முக்கியமான ஆளுங்களை ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு என் லைன்ல வா. சரிங்க சார். அவனுக்கு டவுட் வராம எட்டி தான் நிக்கிறான். என்னடா இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்து போன் வருது? ஹலோ, மில்லுகார் தானா? நான் பாப்பாடு சேர்ந்த இன்ஸ்பெக்டர் இளங்கோ பேசுறேன். வாய்ப்பாடிக்காரங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தகவல் வந்திருக்கு. எவனாச்சும் தண்ணியை போட்டு வளர இருப்பான் சார். இங்க ஊரே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. நீங்க என்னடா நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என் தூக்கத்தை கெடுத்த மாதிரி மற்றவங்க தூக்கத்தை கெடுக்காம ரிசீவர் கேள்வி எடுத்து வச்சுட்டு தூங்குங்க சார். ரிசீவ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இனிமே டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நல்லதில்லை. கூட்டத்தில் அவன் எங்க இருக்கான்னு பார்த்து வைங்க. உடனே கிளம்பி ஆகணும். அந்த வெடிகுண்டு வாங்க போனவங்களை உடனே திரும்பி வர சொல்லுங்க. வெடிகுண்ட வாங்கிக்கிட்டு இந்த வழியா தானே வந்தாவனோ? பெரியப்பா, அவனை ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு பெரியப்பா. எங்கேயுமே காண அவனை. ஒரு புற தேடி பாருங்க. அவன் இந்த கலவரத்துல இருந்தே ஆகணும். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே கலப்பணும். ஏ பாரு, என்னடா அவனை கொல்ல போற மாதிரி தெரிஞ்சிச்சா? உன்னை சாவடிக்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களையே வந்து மடக்கறியா? உன்னை அங்க வச்சு கொள்றதா பிளான் பண்ணடா? இப்ப இங்கே வச்சு கொள்றா. Huh?
ஹலோ கண்ட்ரோல் ரூம் சார் சார் நான் பேல எங்களுக்கு வேற வேற இல்லையா ஏய் எங்க இருந்தாலும் சார் சார் நீங்க நேரா போட்டு தோல உரிக்கல ஏய் எல்லாம் விசாரிச்சாச்சுடா ரெண்டு கிடுக்கு ஒரு கடம் விடாம தடுங்க பாக்குற இடத்துல விட்டுடா அண்ணே 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 சொன்னா கேட்க மாட்டேங்கறான் ஆளே காணோம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான் அண்ணே என் புருஷனையும் சாவ கொடுத்துட்ட அவன மட்டும் விட்டுட்டு போயிருங்கனே ஆம்பளைங்க இருக்கிறதுக்கு பொம்பளைய வரக்கூடாது தெரியாது உங்களுக்கு போ போங்க போங்க இல்ல ஏய் என்ன வடிக்க ஒரு திருக்க கூடாது போக முடிய எல்லாரும் இங்க பாரு நீ பேசாம இந்த தாமரை அழைச்சிட்டு எங்கயாவது எஸ்கேப் ஆயிடு இல்லாட்டி ஏதாவது உன்னை ஒண்ணு கிடக்க ஒன்னு பண்ணிடுவாங்க எங்க அப்பாக்கு அந்த ஊர் பக்கம் நியாயம் தெரியும்டா ஆனா சாவ போறேன் தெரியாது எனக்கு அங்க நியாயம் தெரியும் ஆனா என்ன தெரிஞ்சே போக போறேன் அவ்வளவுதான் எங்க அம்மா கொண்ணு தெரியாதுடா சும்மா லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கோம் எனக்கு ஏதோ திரும்பி வரமாட்டேன்னு தோணுதுடா அம்மா மட்டும் கொஞ்சம் பாத்துக்கலாம் என்ன பேச்சுடா பேச்சுற சரி இனி போலீஸ் நம்பி பிரயோஜனம் நீ நீ நேர டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட போ டிரான்ஸ்ஃபார்ம் கேதுக்கு நான் சொல்றது மட்டும் செய் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான்டா இருக்க சரி கரண்ட் ஆஃப் பண்றா ஏ என்ன பண்ண போறேன்னு சொல்றா நம்ம ரெண்டு ஊருக்கு இடையில இருக்க ஓடையில கரண்ட் கம்பிய கட் பண்ணி போட போறேன்டா எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் நின்னு யாரும் போவாதீங்க அந்த ஊராங்க கரண்ட் கம்பிய கட் பண்ணி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல போறேன் சரி 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 Thank you.
நம்ப போற நேரம் பார்த்து அந்த கரண்ட் போறது இருட்டுல எவன் எங்க எங்க இருக்கறானு கூட தெரிய மாட்டேங்குது. பீசு போவாதடா, கட்டு கம்பி எல்லாம் நான் பீஸ் கம்பியா போட்டு வச்சிருக்கேன். ஏ சாவிய கையில கொண்டு வாடா. பெரியப்பா ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டோம். இன்னும் 2 நிமிஷம் தான் பெரியப்பா. இவன் கதையை எங்கேயே முடிச்சிருவோம். நான் ஊரே கிளப்பிக்கிட்டு குறுக்கு வழியில போறேன். பார்த்து எந்த எவிடன்ஸ் இல்லாம பண்ணிட்டு பாடிய ரோடு வழியா கொண்டு போய் அந்த ஊர்ல போறேன். செவப்பே கண்ணில் ஈட்டி வச்ச குறுகுறுப்பே ஈரக்கோள நடுங்குதடி அது ஈரஞ்சொட்ட உருகுதடி என் தூக்கம் தூரம் போய் ஐயையோ என் தூக்கம்
தூக்கம் தூரம் போய் தூக்குல தான் தொங்குதடி. எந்த குச்சி போட்டாலும் அலையுது ஓடிதுடா, ஒண்ணுமே பண்ண முடியலடா, எனக்கு பயமா இருக்குடா. ஏண்டா இவ்வளவு பெரிய கூட்டத்தை சொல்லி நிறுத்த நேரம் இல்ல, யாரும் சாவு கூடாது, நம்மளே செத்துருவோம். தூரத்தில் தண்ணி கிடந்துச்சு, எங்க தண்ணி இல்லாம விராச்சி எடுத்து செத்து விடுவோம்னு பயமா இருந்துச்சு. அப்பதான் தண்ணியோட அருமை எனக்கு புரிஞ்சுச்சு. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. எங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியாது. ஒன்னும் இல்ல சார், வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் தூங்கிட்டு வண்டியை கொண்டு போய் பாலத்துல விட்டுட்டான். அந்த ஊரா இங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருந்தா அலக்கு கம்பு எப்படி இந்த கரையில கிடக்கும்? அப்போ துரோகம் என்னடா சின்ன படத்தை அடிச்சுட்டு இருக்கீங்க, பட்டி பிசுகிட்ட அவன சொல்றாண்ட் அடிச்சது அந்த பிரசிடன்ட் அடிச்சது அந்த ஊரம் இல்லையாண்டா, போன போன பண்ணி சொன்னாங்க நடந்தது ஆக்சிடண்டா. என்ன சரியா சொல்றோம் பாப்போம், இல்லன்னா வெட்டுவோம். ஏ பாரு,
நம்ம ஊரையும் சாவுடாதுன்னு நினைச்சிருக்க, அந்த ஊரை எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. ஏன்டா பண்ண சொல்றா? சொல்றாங்கற சொல்லு, மரியாதையா சொல்லு, இல்லைன்னா நானே உன்ன வெட்டுவேன். என்ன பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை என்னன்னு சொல்வீங்க? என் வீட்டுல தவுடல் நெசிக்க விடுமாவன், என் வீட்டுல தவுடல் நெசிக்க விடுமாவன். என் அப்பா சாவறதுக்கு முன்னாடி என் அம்மா என்னைக்காலும் உன் வீட்டுல தவுடல் நெச்சாயா? அப்பா சண்டையில சாகாம இருந்தா என் அம்மா ஏன் என் வீட்டுல போய் தவுடல போகுது? நான் என் சிங்கப்பூர் போய் கஷ்டப்படுறேன், ரோத்தம் வாங்குறேன். எங்க அப்பா போட்டோ பார்த்து தினம் எங்க அம்மா லூஸ் மாதிரி பேசிட்டிருக்கேன். ஒரு அப்பா இல்லாத குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தாயே தெரியும். அதே மாதிரி அந்த சண்டையில செத்த அந்த ஊர்க்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்பா இல்ல தெரியுமா? ஜெயிலுக்கு கருவாதி தாடா பண்ணி பார்த்தேன் போகலாம். நீங்களும் அந்த குளம் நமக்கு மீன் பிடிக்கிற தவிர வேற எதுக்குமே பயன்படலையா? குடிக்கிறதுக்கு அந்த குளத்தை விட்டா அவங்களுக்கு வேற வழியே இல்ல. ஒரு கல் உப்பு அதிகமா போச்சுன்னா சோத்த வாயில வைக்க முடியுதா? உப்பு தண்ணியே குடிச்சிட்டு வாழுகிறானா எப்படி வாழ்வாங்க? எல்லாரையும் கையெடுத்து கூப்பிடுறேன், காலு கூட விழுறேன். அந்த குடத்தை அவங்க கிட்ட தந்து தொலைங்கயா. பாரி சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஒரு வருஷம் கர்நாடகா தண்ணி குடுக்கலாம், நமக்கு எவ்வளவு கோவம் வருது? பக்கத்து ஊருக்காரனுக்கு நம்ம தண்ணி குடுக்க மாட்டேங்கிறோம். அவன் சொல்றது சரிதானடா? விட்டுதான்டா. டேய், அந்த குளம் எனக்கு 7 வருஷம் குத்தகை. இவர் சினிமா ஹீரோ மாதிரி யார்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம், ஆனா எங்கிட்ட முடியாது. கிடைக்காது, கொடுக்க மாட்டேன். புரியுதா? உசுரே பணம் கொடுக்க மாட்டேன். என்ன நெஞ்செழுத்த இருந்தா என் வீடேறி பொண்ணு கேட்க வந்திருப்பீங்க. மில்லுகார, பொண்ணு கேட்க இவன் மட்டும் வரல, ஊரே சேர்ந்து வந்திருக்குது. ஊர் மரியாதை ஒண்ணு இருக்குல்ல, உட்காந்து பேசுவான். எல்லாத்தையும் மறைச்சு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அவன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாலி அறுத்துட்டு விரட்டி விட மாட்டானா? என்ன உட்காந்துருக்க? போ, போய் தலை சீட்டு புடவை கட்டிட்டு வந்தவங்களுக்கு டீயை போட்டு போ. இவ்வளவு எதுக்கியா? கலெக்டரே போன் பண்ணி அந்த பையன் யாருன்னு கேக்குறாரு. இவனுக்கு பொண்ணு கொடுக்க நீ யோசிக்கிற? சரி சரி, நாளைக்கு நல்ல முகூர்த்தமா இருக்கு, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், முத வரதட்சணை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. நீ வேற ஏன் திரும்ப போட்டு குழப்புற? அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சல்லி காசு கூட வேண்டாம். அந்த குளத்தோட ஒட்டுமொத்த உரிமைய அந்த ஊருக்கே எழுதி வைக்க சொல்லுங்க. நல்லா இருமா? யோ பிரசன்ட், நீங்க என்னைக்கு வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம்.
என்ன இப்பையில இருந்து அவையும் பொண்ணே இல்ல. ஆனா அந்த குளம் என்னோடது, சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன். வில்லுகார பத்தி எனக்கு தெரியாதா? வீம்புக்கு பேசிட்டு போறேன். அந்தாலு பொண்ணு மேல உசிரி வச்சிருக்கான். அவனாவதும் பொண்ணு கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதாவது எல்லாம் வருவான். ஏப்பா ஆனந்த், டேய் நாளை காமரை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. தலைவரே, நீங்க பாட்டுக்கு மில்லுகாரு வருவாரு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நைட்ல இருந்து மில்லுகாரு காணுங்கிறாங்களே, அதுக்காண்டி மாலை கழுத்து மாவுக்காத பொண்ணு மாப்பிளே தாலி கட்டவா கிளப்பா சொல்றேன். பெத்த பொண்ணு கல்யாணத்தையே வராம ஓடி உழஞ்சிட்டு இருக்கா. அவளா ஒரு பெரிய மனுஷனா? ஏமா நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்மனு இருக்க, மந்திரத்தை சொல்லியா? தாலியா கட்டுங்க. ஓ மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்னாமி சுபே தஞ்சீவ சரதஷதாம். ஊரே தாலி கட்ட சொல்லுச்சியா? நானும் சொல்லி பார்த்தேன், உன்ன விட்டுட்டு தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். தாலி எடுத்து கொடுங்க. ஐயோ மில்லிகாரி கடவு சாத்திட்டாரு, வைராக்கிய புரிஞ்சவராஜ் தூக்குக்கு மாட்டிக்க போறாரா? என்னை விட்டுட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல இல்ல, ஆயிரம் கோடி கொடுத்தாலும் கிடைக்க மாட்டாயா இப்படி ஒரு மாப்பிள? அவ கொடுத்து வச்சதா? ஏப்பா அவ கொடுத்து வச்ச மாமா? நீங்க அழுதது, குழந்தை கண்ணீர் வடிச்சது, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். என்னது நீங்க தூக்க மாட்டிக்கிட்டீங்க? நாங்க ஊரே அலுவலப்பட்டு நிக்குது. சரி சரி, இந்த மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும், நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களே உங்க கையால வந்து தாலி எடுத்து கொடுங்க. அட வாங்க மாமா, அழுது தெரியுது பாருங்க, கண்ண துறைங்க. சரிங்க, அட சரிங்கிற சரிங்க
எப்பா பேனா போடுங்கப்பா ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா நான் சிட்டிசன் போட்டு தரேன் அர்த்தம் தானே தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு என்னங்க என்னமா ஒரு நிமிஷம் மேல வாங்க சீக்கிரம் அங்க பாருங்க என்ன அந்த ஆள் நம்ம வீட்டை கை காட்டி காட்டி போன்ல பேசிட்டு இருந்தான் வீட்டுல பணம் வேற இருக்கு எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க ஒன்னு இருக்காதுமா நான் என்னன்னு கேக்குறேன் நீ வீட்டுல இரு என்னமா என்ன பார்க்க தானே வந்தீங்க நீயே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் மாதிரி பேசுற பாத்து மச்சான் பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும் அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாவும் ஆக்கும் ஜாகிரத எடுத்துட்டு போ We are from Income Tax Department. Search warrant. நாங்க உங்க வீட்டை சர்ச் பண்ணுவோம். நான் சொன்னா நீங்க கேட்க போறீங்க. நாங்களே நொந்து போயிருக்கோம். ஏன் சார் இப்படி பண்றீங்க? Sorry for the trouble. ஹலோ என்ன மச்சான் நடுப்பு நாளுங்க ரைடு வந்திருப்பாங்களே தெரியும்டா இது உன் வேலையா தான் இருக்குன்னு நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மச்சி ஓ பணத்தை குமரன்ட்டு கொடுத்து வீட்டுல வைக்க சொல்லியிருக்கியா அநேகமா நீ குமரன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனன்னு நினைக்கிறேன்
அன்னைக்கே சொன்னலடா நான் வந்துட்டு அந்த ஒரு கோடி எடுத்துட்டு வந்தேன். பணம் கூட தகுதி பார்த்து மச்சான் தங்கம். ஃபேமிலிக்கே அந்த தகுதி இல்ல. நீ போய் இந்த ஹீரோ எல்லாம் விட்டுட்டு உன் குடும்பத்தை காப்பாத்துற வழியை பார். வாழ்க்கையில எப்பவுமே ஒருத்தன் ஜெயிக்க பிறந்திருப்பான்டா, அவங்கிட்ட ஒருத்தன் தோக்க பிறந்திருப்பான். நான் ஜெயிக்க பிறந்தவன்டா, நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்த மச்சான், பணத்தை காப்பாத்த முடியல. சாரிடா. அண்ணா நான் தமிழ் பேசுறேன். சொல்லுப்பா. அண்ணா எனக்கு ஒரு நம்பரோட லாஸ்ட் 15 நாளோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் வேணும், கிடைக்குமாண்ணே? தம்பி நம்ம இருக்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். நம்பர் எஸ்எம்எஸ் பண்ணுங்க. 15 நிமிஷத்துல ட்ரேஸ் பண்ணிடலாம், வந்துருங்க. மச்சான் லாஸ்ட் 15 டேஸா அவனோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அவன் ஆன் பண்ணப்போ அடிக்கடி பேசினது இந்த நம்பர்ஸ் தான். 23 ஃபிளாட்டோட இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சு போச்சு, பாக்கி 23 ஃபிளாட்டோட டீடைல்ஸ் எடுத்துருவாங்க. யோ என்னையா நீ, எப்படி நம்ம பேச டீலாம் மத்தவங்களுக்கு தெரியுது? நான் ஏன் சொல்ல போறேன், நீ அனுப்புறதா ஒரு ஆள் வந்தான், ஃபுல் டீடைலையும் கேட்டுக்கிட்டு 7 மணி 9 மணியா மாத்திட்டு போ. யார் வந்து கேட்டாலும் சொல்லிடுவே எல்லாத்தையும். இது ஏமா நம்பரா? இது அவங்க அம்மா நம்பர். இந்த நம்பர் கால் பண்ணு. எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ண மாட்டியா? ஜென் பில்டர்ஸ். இது அந்த பில்டர் நம்பர் மச்சான், ஜென் பில்டர்ஸ். சரி விடு, இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, நம்மடியில் இருக்கா இல்லையா? அந்த இடம்லாம் எப்போ போச்சு? இது சரியான ஆளானு தெரியல, இந்த பணம் சரியான பணமானு தெரியல. ஏவா வேணா வர்றான் போறான், எனக்கு உங்க கூட டீலிங்கே வேண்டாப்பா. இந்த நம்பருக்கு அடிக்கடி பண்ணிருக்கேன்டா. ஹலோ. ஹலோ, யாருங்க சார்? அந்த அந்த பணம் மேட்ரு. எந்த பணம்? அதான் சார், அந்த பிசினஸ்க்கு அந்த பணம். ஹலோ, என்ன பிசினஸ்ங்க சார்? அந்த பணம் சார், பணம் மேட்ரு. யார் நீங்க சார்? எனக்கு காண்டாக்ட் கொடுத்து தான் சார் ஃபோன் பண்றாங்க. எனக்கு காண்டாக்ட் கொடுத்தாங்க சார். யார் கொடுத்தா? உங்க பேர் என்ன? அதான் அந்த இவரு. ஹலோ, ராங் நம்பர் போன வைங்க மச்சான். இந்த நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்டா. என்னம்மா ஹேமா டார்லிங், என்ன பண்றீங்க? புருஷனை எப்படி காலி பண்றதுன்னு பிளான் பண்றீங்களா? ம், எப்படி அவன்கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுவானா? இதோ பார், அவன் எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன பணம். உன் முன்னால் காதலாம் அசிங்கப்படுறத நீ பார்க்க முடியலையே. கேக்குறியா? அவன் நொந்து நூலாய் அழுவுறது நீ கேக்குறியா? ஹலோ, என்னப்பா தமிழு, குடும்பமா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா? உன்னால பாவம் அவங்க இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்களோ. நான் ஜெயிக்க பிறந்தவன், நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன் மச்சான். உனக்கு அமிர்தாசன் பேர் ஞாபகம் இருக்கு? எங்கயோ கேட்ட மாதிரி இல்ல. அமிர்தாசன் நீங்க? நான் அவட்ட போன்ல பேசிருக்கேன், ஒரு விஷயமா அவரை பாக்கணும். யார் நீங்க சார்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் காணோம். அவர் காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா அவர் பேசினவர்கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோம். அப்படியா? அவர் பேரு? அவர் பேர் தமிழ். தமிழ்ங்கிற பேர்ல எனக்கு யாரையும் தெரியாதே. அப்படிங்களா? உங்க பேர் தான் சொன்னாங்க. ஐயோ, போன்ல பேலன்ஸ் இல்ல. போன் கொடுத்தீங்கன்னா அவர் போன் பண்ணிட்டு. தேங்க்யூ. சார், ஆக்சுவலாக நான் பேரை மாத்தி சொல்லிட்டேன். அவர் பேர் அரவிந்த். ஹலோ, இதை பாருங்க, அரவிந்த் என் ஃப்ரெண்டு தான், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புங்க. ஏய் அப்பா, நம்மள இந்த ரூம்க்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல, வா வேற எங்கயாச்சும் போய் வந்துக்கலாம். ஏய் வா வா, அங்க போய் வந்துக்கலாம். சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஒண்ணும் இல்லம்மா.
எதுக்குடா உங்ககிட்ட அவன் பணத்தை கொடுத்தான் சார்? பிசினஸ்க்கா கருப்பு பணத்தை வெயிட்டாக்க சொன்னார் சார். எனக்கு வெறும் கமிஷன் தான் சார். மச்சான், என்கிட்ட இருந்த 1 கோடி நீ எடுத்துட்ட, ஆனா உன்கிட்ட இருந்த பாக்கி 4 கோடி இப்போ என் கையில. நான் தான் சொன்னல போன வை பொண்டாட்டி முன்னாடி அசிங்கப்படாத அசிங்கப்படாதன்னு கேட்டியா? அது என்ன சொன்ன? பணம் கூட தகுதி பார்த்துதான் கூட இருக்கும், உன் குடும்பத்துக்கே அது இல்லையா? நீ என் குடும்பம் தான் நம்மச்சா, அதான் பணம் உன் கையை விட்டு போயிருச்சா? நான் உன்கிட்ட தோக்க போறேன்னா மச்சா? தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் தோக்கலாம், ஃப்ரெஞ்சு தோக்கலாம், கொரியன் தோக்கலாம், ஜாப்பனீஸ் தோக்கலாம், சைனீஸ் தோக்கலாம், இட்டாலியன் தோக்கலாம், ஸ்பானிஷ் தோக்கலாம், ஜெர்மன் தோக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தோக்கவே முடியாதுரா. என்ன 4 கோடி போச்சா? 4 கோடியை விட்டுட்டு 1 கோடி எடுத்துட்டு வந்ததுக்கா இவ்ளோ வந்தா? என் பழைய காதலன் வாய்ஸ் என்னவோ கணீர்னதா இருக்கு. உன் வாய்ஸ் தான் காணோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் உயிருக்கு மேல். இப்ப எதுக்கு எனக்கு தேவையில்லாம வேலை காப்பலாம் நாளைக்கு? சரி, குழந்தைகிட்ட இப்ப என்ன பேசினாலும் குழந்தைக்கு கேட்கும், ஏதாவது பேசுங்க. சொந்தக்காரங்க யாரையும் நம்பாதடா. இப்படிதான் பேசுவாங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். ஏய், என்னம்மா இங்க வந்து படுத்துட்ட? இங்க கொசு கடிக்குமா? உங்க கர்ல்ஃப்ரெண்ட் உள்ள கம்ஃபர்ட்டபிளா தான் படுத்திருக்கா, கவலைப்படாதீங்க. சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பார்த்தேன் பார்த்தேன், நீங்க பார்த்து பார்த்து அவளோட பெட் ரெடி பண்ணது. அது வீட்டு கெஸ்ட் வந்தா பாத்துக்கணும்லமா. என்ன பாருங்க, நல்லா பாருங்க. உங்க மனசுல அவ மேல கொஞ்சோண்டு லவ் இல்ல? அடேங்கப்பா. இப்படி ஒரு பொழப்பு தேவையா? பூட்டின ரூம் குள்ள பைத்திய மாதிரி உனக்கு நீயே தனியா பேசிட்டு இருக்க. நாங்க ஏன் இன்னும் உன் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கோம் தெரியுமா? அவங்களுக்கு நீதான் அவங்க அண்ணன் கொன்னு தெரிஞ்சா? ப
பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். நம்மச்சா, எது நிஜம் எது பொய்னே புரியலையா? எல்லாரும் உன்னை பைத்தியம் பைத்தியம்னு சொல்றாங்களா? தனியா பேசிட்டு இருக்கியாமே, நீ ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டா பாக்குறது நல்லது என்னடா துரோகம் பண்ண? என் குடும்பத்தை இப்படி நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டியடா? அப்படி என்னடா உனக்கு படுத்து மேல ஆசை? அநியாயமா என்னைய கொண்டுட்டிய? வா, என் கூட நீயே வந்துருவா. வா, வாடா, வா, வாடா. நம்ம எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு நிம்மதியா இருந்தோம்டா. அப்ப நம்ம கிட்ட என்னடா பணம் இருந்துச்சு? உனக்கு நான் இருந்த, எனக்கு நீ இருந்த, நமக்கு எல்லாரும் இருந்தாங்கடா. இப்ப உனக்கு யாரா இருக்கா? எங்க எல்லாரையும் விட அப்படி என்னடா உனக்கு பணம் பெருசு? உன்கிட்ட இருந்து பணத்தை நான் எடுக்கிறதுக்கு காரணம் எனக்கு நான் வசதியா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இல்ல மச்சான். அந்த ஆபீசர் கிட்ட அந்த பணத்தை நான் கொடுத்துட்டு எங்க அப்பா திருடம் இல்லைன்னு இந்த உலகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான். அண்ணா, நீ நிம்மதி வாழ்ந்து பைத்தியம் பிடிச்சு நாசமா போய் தான் அது நடக்கணும்னா தேவையில்ல மச்சான். அதனால எங்க அப்பா உயிரின திரும்பி வந்துரு போது. நான் பாக்கி பணத்தையும் கொண்டு வந்து உன்ட்டே கொடுத்துட்றேன் மச்சான், நீயே வச்சுக்க. பாருடா, அத்தை அத்தை மன்னிச்சிருங்க. ஏதோ பணத்தாசையில இப்படி தப்பண்ணிட்டாத்து. மாமா சூசைட் பண்ணி பாரு எதிர்பார்க்கல. ஏதோ என் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா மாமா செத்துக்கு அப்புறம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க மச்சான். உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கு எனக்கு அருகது இல்லடா. என்ன மன்னிச்சிரு மச்சான், என்ன மன்னிச்சிடறான். நான் பண்றது எல்லாமே கரெக்ட் மாதிரி இருந்துச்சுடா, ஆனா எல்லாமே தப்பாயிருச்சு. தப்பு பண்ணிட்டேன் மச்சான், சாரிடா. சாரி. கமன், கடடா தமிழ், வாப்பா உட்கார். உங்களோட 5 கோடி ரூபாய் பணமும் இப்ப என்கிட்ட இருக்கு சார். நாளைக்கு காலையில தொலைஞ்சு போன ஃபைல் கிடைச்சிருச்சுன்னு நீங்களே சொல்லுங்க. என் வேலையும் திருப்பி கொடுத்துருங்க சார். சாயங்காலமா நானே பணத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றேன் சார். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு டீல் பண்ணிப்போம். இந்த 5 கோடி நீயே வச்சுக்க. ஏன்னா இந்த ஃபைலை வச்சு ஒரு 50 கோடி ரூபா நான் பார்த்துட்டேன். ஸோ என்னால் அந்த ஃபைலை திருப்பி கொண்டு வர முடியாது. அதனால உன் வேலையும் என்னால் திருப்பி தர முடியாது. அதுக்கு பதிலாக இந்த 5 கோடி நீயே வச்சுக்க. நீயும் செட்டில் ஆன மாதிரி ஆகும், எனக்கும் இந்த பிரச்சனை முழுசாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்னப்பா யோசிக்கிற? நீ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டாலும் 1 கோடி கூட பார்க்க முடியாது. இதை விட அதிர்ஷ்டம் அடிக்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு சார் பணத்தை எடுக்க வீட்டுக்கு ஆரம்பிச்சிங்க? இந்த மாதிரி 5 கோடியோட நீ முன்னெடுங்க நிற்க கூட வேண்டாம். வந்து நின் அப்புறம் அந்த ஃபைலுக்கு நான் அந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியிருக்குமே. என்ன சொல்ற? நீயும் கஷ்டப்படாமல் செட்டில் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி இருக்கும். எங்கள் அப்பா உயிருக்கு 5 கோடி ரூபா விலை பேசுறீங்களா சார்? பணம் தான் முக்கியம்னு எல்லாரும் இருந்துட மாட்டாங்க சார். ஏன் இருக்க மாட்டாங்க? பணத்துக்கு மேலே வேற என்ன இருக்கு?
நாளைக்கு காலையில் ஃபைல் திரும்பி வரணும், என் வேலையும் திரும்பி வரணும். இல்லைன்னா ஏ இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது. நான் நினச்சேன் உன மொத்தமாக அழிச்சிடுவேன். தமிழில் யாராலையும் அழிக்க முடியாது சார். முடிஞ்சதை பார்த்து இவன் அஞ்சு கோடி ரூபாய் பணத்தை வேணாங்கிறான். இவன் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவனுக்கெல்லாம் வன்முறை தான் சரியா வரும். ஹலோ, வரமா. ஹலோ, நான் சொன்ன டீலை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் சார். தப்பு பண்ணிட்டீங்க. தம்பி, உன்னை நேத்தே விட்டுறக்கூடாது. எப்படி எஸ்கேப் ஆகிட்டேன்? என்னோட அடுத்த மூவில் நீ தப்பிக்கவே முடியாது. நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். இங்கேயே தான் இருப்பேன். நீங்கள் தான் உள்ளே போக போகிறீங்க. என்ன உள்ளே அனுப்புகிற அளவுக்கு உன்ட்ட என்னடா இருக்குது சார்? அப்படியே கொஞ்சம் உங்கள் டிவி ஆன் பண்ணி நியூஸ் வைங்க. ஆமாம் சார், நடந்தது அப்படியே சொல்கிறேன். ஏன்னா என் மனசாட்சி எனக்கு கொள்ளுது. என்னோட சீனியர் ஆஃபீஸர் மிஸ்டர் பிரகாஷ்குமார் தேவநாத ஃபைலை திருடின பழிய அவரோட அப்பாவி அசிஸ்டன்ட் மிஸ்டர் விஜயராகவன் மேலே போட்டுட்டார். திருட்டு பழியை தாங்க முடியாமல் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டார். அது இவருக்கு வசதியாக போயிடுச்சு. எப்படி நம்புறதுன்னா, எல்லாத்துக்கும் தோண போனது நான் தாம்மா. நான் தான் ஐவிட்னஸ். எப்படி அவர் என் பக்கம் இழுத்தன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாமே பணம் தான் சார். நீங்கள் சொல்லி கொடுத்த விளையாட்டு தான். உங்கள் 5 கோடி ரூபாய் பணத்தை அவருக்கு லஞ்சமாக கொடுத்து உண்மையை ஒத்துக்க வச்சேன். உங்கள் பணம் உங்களுக்கே எமனா வந்துச்சு பார்த்தீங்களா? அதிக பணம் ஆபத்தானது சார். குட் பை. முட்டால், ரொஸ்ல ஏன் இதெல்லாம் சொன்ன? இப்போ நான் மாட்டேன், நீ தானே உள்ள போவ சார். நீங்கள் அடிச்சு 50 கோடி ரூபாயில் எனக்கு 5 லட்சம் தான் கொடுத்தீங்க. அந்த பையன் 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான்.
என் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஜிங்ஜாக் போட்டா கூட இவ்வளவு பணத்தை நான் சம்பாதிக்க முடியாதுல்ல சார். சாப்பாடு மறந்துட்டீங்க. தேங்க்ஸ். ஹலோ, என்னம்மா தூக்கிட்டு போய் விட மாட்டீங்களா? அப்ப ஏதோ நீ பிரெக்னெண்டா இருந்தா தூக்கிட்டு போய் விட்டேன், இப்ப தூக்கிட்டு போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீ நடந்து போயிடு. சாப்பாடு போக முடியும்?